ஆனால் இந்த பிக்சரில் ஒரு எத்து ஏற்றுறாங்க, இப்படி அமைதியாகவே வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த விஜய் ஸ்ரீ, நானே ஒரு 4 மாதம் கழிச்சு தான் அவர் பேரவே கரெக்டாக பிடிச்சேன், ஸ்ரீ விஜயா, விஜய் ஸ்ரீ ஜியா, என்னடான்னு. அப்புறமேல தனியாக உட்காந்து எழுதி பார்த்தேன், விஜய் ஸ்ரீ, ஓ சரி, நல்ல படம்னு. நல்ல டைரக்டர், நல்ல உழைப்பாளி, ஏதாவது ஒரு கடவுள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்து தான் நம்மளை கொண்டு வந்து வைப்பார். ஈஸியெல்லாம் உட்கார வச்சோம்னா அந்த இடத்துக்கு மரியாதை கிடைக்காது. அது உங்களுக்கு உடல் உபாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கும், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்க. இனிமேல் உங்களுக்கெல்லாம் மேலே தான், ஏர்முகம் தான். ஏன்னா நீங்கள் கருங்காலி மாலை போட்டிருக்கீங்க, நானும் நீங்கள் சொல்லி கருங்காலி மாலை போட்டிருக்கேன். இந்த கருங்காலி என்ன செய்ய போகுதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். என்ன செய்யும், முருக மாலை நல்லது தான் செய்யும். ஆக விஜய் ஸ்ரீ சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து இப்போ ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், செகண்ட் டைம் பார்த்தேன், த்ரீ டைம்ஸ் போட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன், ட்ரெய்லராக பார்த்தேன், செகண்ட் டைம் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தேன், தேர்ட் டைம் பார்த்தேன். ட்ரெய்லரோட ஷார்ட்டு என்னென்ன, 43 ஷார்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, எமோஷனலாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது, அப்டேட்டடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு. தெரியல, டிஸ்கஸ் பண்ணுவேன், 1-2 தான் குறையும், ஆனால் கரெக்டாக எண்ணிட்டேன். அப்புறம் நிகழ்ச்சிக்கு முன்னாடியே ஆதவன்ட சொல்லிடலாம், முன்னாடியே நான் வந்துட்டேன்னா கதாநாயகி பக்கத்தில் உட்காரவீங்க, அப்போ தான் கொஞ்சம் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன செஞ்சார், அங்கிட்டு கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு. அடுத்த ஃபங்க்ஷன்லையாவது பேசிட்டு இல்லை, அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. நீங்கள் எந்த ஊரும்பாங்க, அவங்க கேரளாம்பாங்க, நாங்கள் பெரியவளம்போ, அவங்க ஆந்திராம்பாங்க, சாப்பிட்டேலாம்போம், அவங்களுக்கு புரியாது, பார்த்து முறப்பாங்க, அப்புறம் தள்ளி வைக்காங்க, ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. அடுத்ததாக பேசணும்னா அனுமல் மேடம்க்கு பற்றி பேசணும். அவங்களோட அந்த அயலின் வெப்சீரிஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த படம் ஹரா பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு மிஸ்கின் சார் படத்துக்கு ட்ரெயின் ஷூட்டிங் போயிட்டுருக்கையில் அங்கே ஒரு வெப்சீரிஸ்க்கு வந்திருந்தாங்க, ஹார்ட் பீட்னு ஒரு படம். ஆமாம், அவங்க வெப்சீரிஸ் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லலாம் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த பிக்சரில் ஒரு எத்து ஏற்றுறாங்க, இப்படி அமைதியாகவே வீட்டுக்கு போயிடலாம், வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. என்ன இருந்தாலும் கேட்பாங்க, என்ன சொல்லணும்னு நினச்சிங்கன்னு, சொல்கிறேன் மேடம், சொல்கிறேன் மேடம்னு சொல்லிகிட்டே போயிடறாங்க. அப்புறம் மற்ற நடிகர்கள் எல்லாம், தம்பி எல்லாம் நிறையா நடிச்சிருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் கோயம்புத்தூரில் கூட்டம் கூட்டமாக தான் வச்சு எடுத்துருந்தார் டைரக்டரு. என்ன இவ்வளோ செலவாகுது, என்ன ஏது இல்லை, ஆகட்டும்னு. மோகன் சார் படம், நம்ம படமா, மோகன் சார் படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுறாரு, அவரை திருப்திப்படுத்தணும், ஜனங்களை திருப்திப்படுத்தணும், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.